வணக்கம். செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2023 ஜனவரி 23 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்று டெல்டா மாவட்டங்கள், இரவு கூட டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது. தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது. கடும் மேகமூட்டம் இருண்டு காணப்படுகிறது ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில். இன்றைய வானிலை பார்த்தீங்கன்னா, காற்று சுழற்சி தொடர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில், இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த காற்று சுழற்சியும் தெற்கு அந்தமான் கடற்பகுதி, சுமத்ரா தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய உள்பகுதி, அதாவது திருவாரூர் மாவட்ட, நாகப்பட்டினம் மாவட்ட, தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு காலை 10-11 மணிக்கு மேல மாலைக்குள் ஆங்காங்கே தூறல் நனைக்கு மடைக்கு வாய்ப்புண்டு. பெரிய அளவில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. இந்த மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது சிதம்பரம் பகுதி, புவனகிரி பகுதிக்கும் தூறல் நனைக்கு மடைதான். அதே போல மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி உட்பட திருவாரூர் மாவட்ட பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி, அதாவது திருச்சி மாநகருக்கு கிழக்கே, திருச்சி மாநகருக்கு தெற்கே, திருச்சி மதுரை சாலைன்னு சொல்லலாம், அந்த பகுதியிலையும், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மற்றும் மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே, தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தெற்கு பகுதி, சமவெளி தெற்கு பகுதி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி மற்றும் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, இங்கெல்லாம் இங்கே மட்டும்தான் இன்றைக்கு தூறல் நனைக்கும் மழை. தென் மாவட்டங்களில் நாளைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிக்கும் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஓரிரு இடங்களில் பரவலான தூறல் மழை இருக்கும். நாளைக்கு தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மட்டும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கு தெற்கே, அந்த பகுதியும் அதற்கு தெற்கே மட்டும்தான் இன்றைக்கு இந்த தூரல் நினைக்கும் மழை. நாளைக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது தேனி மாவட்டத்துக்கு தெற்கே, மதுரைக்கு தெற்கே, சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களில் நாளைக்கு நனைக்கும் மழை, லேசான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழை வாய்ப்பு இருக்கும். 24ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மட்டுமே இந்த குழப்பமான வானிலை. அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி இன்றைக்கு அறுவடை செய்யலாம், செய்து கொண்டே இருக்கலாம். இடையில தூறல் வந்து நனைத்து விட்டால் அறுவடை இதற்கு மேல் செய்ய முடியாது என்றால் நிறுத்திவிடுங்கள், நாளை செய்யலாம். நாளை 24, 25, மறுநாள் 26ஆம் தேதி, 3 நாள் உங்களுக்கு இடைவெளி இருக்கிறது. ஆனால் மேகம் சூழ்ந்து காணப்படும், பெரிய அளவிலே மழை இருக்காது. 27ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். 27ஆம் தேதி கண்டிப்பாக நிலநடுக்கோட்டு பகுதி, இந்த படத்தில் இணைக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நிலநடுக்கோட்டு பகுதிக்கு விலகி செல்லக்கூடிய, இந்த மடகாஸ்கர் பகுதியை நோக்கி விலகி செல்லக்கூடிய அந்த தீவிர நிகழ்வானது வலுவாக இருக்கிறது அங்கே போய். இதனால் அரபிக்கடலிலிருந்து வடதுருவ குளிராலை வந்து அரபிக்கடல் வழியாகவே தென்துருவ நோக்கி பயணிக்க இருக்கிறது. நிலநடுக்கோட்டு பகுதி காற்று கிடைக்க இருக்கிறது. வரக்கூடிய 27ஆம் தேதி நிலநடுக்கோட்டு காற்று கிடைக்க இருக்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவிற்கு வெப்பமான நீராவி கிடைக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 27ஆம் தேதி கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே ஆக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே 27, 28, 29ஆம் தேதி 3 நாளில் 2 நாள் கண்டிப்பாக மழை இருக்கும். 27ஆம் தேதி அதிகாலை ஒரு 6-7 மணி அளவிலே காலை நேரத்தில் மழைப்பொழிவு, வேதாரண்யம் பகுதியில் முதல் மழைப்பொழிவு 27ஆம் தேதி தொடங்கும். 25, 26ஆம் தேதி கிரக, அதாவது முகூர்த்த தினம், அன்றைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 27ஆம் தேதி கிரக பிரவேசங்கள் இருக்கிறது. அன்றைக்கு அதிகாலை நேரத்தில் தூறல் நனைக்கும் மழைகள் சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் வேதாரண்யம் பகுதியில் இருந்தாலும் காலைக்கு பிறகுதான் மழைப்பொழிவு தீவிரமடையும். ஆக 27ஆம் தேதி காலைக்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும், அதாவது மத்திய உள் மாவட்டங்கள்னா நாமக்கல், சேலம் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், திருச்சி
அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அனைத்துமே, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி மற்றும் அப்படியே தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் தேனி, இந்த மாவட்டங்கள் எல்லாமே வரக்கூடிய 27, 28, 29 தேதிகளில் நல்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களின் தென் கடலோரம், கிழக்கு கடலோரம், அதாவது டெல்டா மாவட்டங்களின் கடலோரமும் தென் மாவட்ட பகுதியும் கனமழை வாய்ப்பு உண்டு 27, 28 தேதிகளில், 27, 28, 29 மூன்று நாளும். ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த டெல்டாவில் குழப்பமான வானிலை, தூறல் மழை, நனைக்கு மழை தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் நனைக்கு மழை, தூறல் மழை, லேசான மழை, மிதமான மழை இருக்கும், குழப்பிக் கொண்டிருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அச்சமின்றி அறுவடை செய்யலாம். இன்றைக்கு ஒரு நாள் டெல்டாவிற்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் தூறல் நனைக்கு மழை. நினைத்துவிட்டால் நாளை நாளை மறுநாள் செய்யலாம், அச்சப்பட வேண்டாம். தென் மாவட்டங்களுக்கு நாளை நினைத்துவிட்டால் வரக்கூடிய நாட்களில் 25, 26 செய்யலாம், 27க்குள் செய்து முடியுங்கள். 27 உங்களால் அறுவடைக்கு பக்குவம் அடையவில்லை, அறுவடைக்கு முதிரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். 27, 28, 29 ரெண்டு நாள் மழை பொழிவுக்கு பிறகு 2 நாள் இடைவெளி கொடுக்கும், மீண்டும் அடுத்தது 2 நாள் மழை பொழிவு இருக்கும், மீண்டும் 3 நாள் இடைவெளி கொடுக்கும், பிறகு 2 நாள் மழை இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை தான் மாறி 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 அமைந்து கொண்டிருக்கும். ஆக மழை பொழிவு என்பது கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்திற்கு தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பரவலான மழை பொழிவு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு, வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே உண்டு. உள்ளே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, சேலத்தோட வடக்கு பகுதி, இந்த பகுதியெல்லாம் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு இருக்கும். இன்றைக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும், 27ஆம் தேதிக்கு பிறகுதான் அங்கேயே மழை பொழிவு. இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான மேகம் சூழ்ந்து குழப்பி கொண்டிருக்கும் மழை. அதாவது அறுவடை செய்யும் விவசாயிகள் அச்சமின்றி அறுவடை செய்யுங்கள். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு. 27ஆம் தேதியிலிருந்து தான் பரவலான அனைத்து மாவட்டங்கள் மழை பொழிவு என்பதையும் புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கைப்படி மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்படி வந்து குழப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு சில நாட்கள், அதாவது வாரத்தில் 2 நாள் மழை இருக்கும், தூறல் மழை இருக்கும், நனைக்கு மழை இருக்கும், 3 நாள் மழை இருக்கலாம், பாக்கி நாட்கள் மேகம் சூழ்ந்திருக்கும், பனிப்பொழிவு இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக குளிர், கிழக்கு காற்று வருகை, சாரல் காற்று, மேகமூட்டம், கருமேகமூட்டம் மற்றும் தூறல், மழை துளி, அதாவது நனைக்கும் மழை, மிதமான மழை, லேசான மழை என்று மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் மார்ச் 15 வரைக்கும். மார்ச் 15க்கு பிறகு நிகழ்வு இலங்கையை நோக்கி வராமல் அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் ஏப்ரல் மேல. இதனால் நிகழ்வு விலகி போவதன் காரணமாக வெயில் அதிகரிக்கும், வெப்பசலன இடிமழை பொழிவு கிடைக்கும் ஏப்ரல் மேல. ஏப்ரல் மே கோடை வெயில் அதிகமாக இருக்கும், கோடையில் மழையும் அதிகமாக இருக்கும். முன்பருவ மழை தமிழகத்தில், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. வெயிலும் அதிகம் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயில் அதிகம், கடந்த ஆண்டை விட கோடை மழை இந்த ஆண்டு அதிகம். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையும் கடந்த ஆண்டு இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2023 குளிர்காலத்தையும் 2022 மழைக்காலத்தையும் நீங்கள் ஒப்பிட வேண்டாம். இது வழக்கத்திற்கு மாறாக வடதுருவ குளிர்களை இப்பொழுது கூட நேரடியாக எந்தவித இடையூறுமின்றி சர்வசாதாரணமாக மடகாஸ்கர், மொரிஷியஸ் வரைக்கும் பயணிக்கிறது என்றால் இது நூற்றாண்டின் ஒரு மாற்றம். ஆகவே வரக்கூடிய ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றுதல் நடைபெறாது, நல்ல மழை பொழிவு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க நன்றி.